யோகம் இலாகர்ஸ் பார்த்துருக்கோம் எல்லாருக்குமே இந்த பாஷாவோட வணக்கம். இன்றைக்கி நான் வந்துட்டு ஹோமியோபதி டாக்டர் தீபாலன் மேம் கூட இருக்கேன். இன்றைக்கி என்ன டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் அலர்ஜியை பற்றி தான் இன்றைக்கி எல்லா விஷயத்தையும் பற்றி பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே மேம். மேம், இந்த தோல் அலர்ஜி எல்லாம் வருது இல்லையா, அப்படின்னா என்ன, அது எதனால் வருது? ஆக்சுவலி இந்த தோல் அழற்சியை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சார், எக்ஸிமா அப்படின்னு சொல்லுவாங்க. பேஷண்ட்ஸ் வந்து கொலைக்கில தோல் அழற்சி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, எக்ஸிமா அப்படின்னு டயக்னோசிஸ் வச்சே தான் கேட்பாங்க. இந்த தோல் அழற்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்ல வந்து பேட்சி ஏரியாஸ் இருக்கும் சார். ஸ்கின்ல வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக கையில் காலில் அங்கங்கே பேட்ச் பேட்சாக டிஸ்கலரேஷன் இருக்கும், கருப்பு ஃபார்ம் ஆகிடும். கருப்பாக ஃபார்ம் ஆகி நிறைய நமைச்சலோடு வரும். அந்த தோலினோட கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா திக்காக மாறிடும், யானை தோல் மாதிரி நிறைய அரிப்போடு வரும். இதை வந்து அரிப்பு தோல் அழற்சி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அரிப்பு வந்து ப்ரிடாமினன்ட் சிம்டமாக இருக்கும். இந்த அலர்ஜி வரதுக்கான காரணங்கள் என்ன மேம்? ஸோ ஆக்சுவலி எக்ஸிமாவில் வந்து பார்த்திங்கன்னா 7 டைப்ஸ் ஆஃப் எக்ஸிமா இருக்குது. ட்ரை எக்ஸிமா, வெட் எக்ஸிமா, இந்த மாதிரி நிறைய எக்ஸிமாஸ் இருக்குது. ஆனால் எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் எக்ஸாக்ட் ஏட்டியாலஜி அப்படின்னு சயின்ஸ் சொல்லலை. நிறைய ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ் தான், அதாவது ரொம்ப ஹீட்டானது சாப்பிட்டா, இந்த சிக்கன் சாப்பிட்டா, கத்திரிக்காய் சாப்பிட்டா, வேர்க்கடலை நிறைய சாப்பிட்டா அவங்களுக்கு நமைச்சல் வந்து அதிகம் ஆகிடும் அப்படின்ற மாதிரி ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ் தான் சொல்லியிருக்காங்களே தவிர காரணம் இது வரைக்கும் சொல்லலை சார். ஓகே மேம். சப்போஸ் அந்த பிரச்சனையால் நம்ம பாதிக்கப்பட்டோம்னா எந்த மாதிரியான சிம்டம்ஸ் வச்சு நம்ம தெரிஞ்சிக்க முடியும்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சார், இந்த எக்ஸிமாவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து தோலில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அங்கங்கே பேட்ச் பேட்சாக கருப்பு வரும், டிஸ்கலரேஷன் வரும். தோலினோட நார்மல் கலர் இல்லாமல் டிஸ்கலரேஷன் வரும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், நிறைய ட்ரை ஆகிடும். அந்த தோல் வந்து அப்படியே வறண்டு போயிட்டு நிறைய பேருக்கு பாலம் பாலமாக வெடிச்சிடும். தண்ணி இல்லாத நிலம் எப்படி வெடிச்சிடுது அந்த மாதிரி வெடிச்சிடும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளிஸ்டர்ஸ், குட்டி குட்டி கொப்பளம் வரும். அந்த கொப்பளத்துலேருந்து நெசர் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க, சீரஸ் ஃப்ளூயிட்ஸ் மாதிரி வரும். வந்து அது அப்படியே பக்கு கட்டும். அந்த தோல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல திக்காக யானை தோல் மாதிரி ஆகிடும், ரஃப்பாகிடும். இந்த மாதிரி எல்லா சிம்டம்ஸோட கூட நிறைய நமைச்சல் இருக்கும் சார். நமைச்சல் வந்து ரொம்ப அது வந்து அவங்கள இரிட்டேட் பண்ணும் அந்த அளவுக்கு நமைச்சல் இருக்கும். இதுதான் இதனோட மெயின் அறிகுறிகள். ஓகே மேம், இந்த ஸ்கின் ப்ராப்ளத்தை வந்து எப்படி குணப்படுத்துறது? ஸோ ஆக்சுவலி குணப்படுத்துறதுக்கு நிறைய மெத்தடாலஜிஸ் இருக்குது சார், நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹோமியோ, இப்போ நான் ஹோமியோ டாக்டர், ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் நிறைய இருக்குது. கூட வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லைஃப் ஸ்டைலில் சர்டன் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணணும். இவங்க இந்த தோலை வந்து எப்பயுமே வறண்டு இருக்கக்கூடாது. இவங்களுக்கு வந்து ட்ரைனஸ் இந்த ப்ரிடாமினன்ட் சிம்டமாக இருக்கும். ஸோ அந்த தோல் வறட்சி இல்லாமல் ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர்ஸ் போட்டுக்கலாம். மாய்ச்சரைசர்ஸ் ஆகிய நிறைய மாய்ச்சரைசர்ஸ் கடையில் விற்கிறதும் போட்டுக்கலாம், இல்லை நேச்சுரல் மாய்ச்சரைசர்ஸும் போட்டுக்கலாம். அதே மாதிரி மன உளைச்சல் இல்லாமல் இருக்கணும். மன உளைச்சல் தொந்தரவு அதிகப்படுத்தும். உடல் வந்து அதிகமான உழைப்பு, அதாவது ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் அண்ட் மென்டல் ஸ்ட்ரெஸ் ரெண்டுமே வந்து அதிகப்படுத்தும். அதே மாதிரி குளிக்கிறதுக்கு சோப்பு இவங்க போடவே கூடாது, குளியல் பொடி மாதிரி போட்டுக்கணும். கம்ஃபர்ட் ட்ரெஸ்ஸிங்ஸ், ரொம்ப காஸ்ட்லியான, ரொம்ப ஷைனிங் அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் போடக்கூடாது. காட்டன் மாதிரி காற்று வந்து அதாவது ஸ்கின்னுக்கு வந்து ஈஸியாக போகிற மாதிரி கம்ஃபர்ட் ட்ரெஸ்ஸிங்ஸ் போடணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக கிளியர் பண்ணலாம் சார், பயப்பட வேண்டியதில்லை. இந்த தோல் நோயும் பூஞ்சையும் ஒன்றுன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? இல்லை இல்லை, ஆக்சுவலி இந்த எக்ஸிமாவும் பூஞ்சையும் ரெண்டும் ஒன்று கிடையாது சார், ரெண்டுமே என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு. ஆனால் ரெண்டுமே மிமிக் பண்ணும். ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நமைச்சல் ஜாஸ்தி இருக்கும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா சார், ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ்ன்றது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு வெல் வேர்ஸ் டாக்டர்ஸ்னால தான் வந்து இது வந்து எக்ஸிமாவா, இது வந்து டீனிய வேர்சிகாலரா, இது வந்து ரிங்வாம் இன்ஃபெக்ஷனா, இது இக்தியோசிஸா, இது சோரியாசிஸான்னு கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இந்த எக்ஸிமாவும் சோரியாசிஸும் கூட மிமிக் ஆகும். எக்ஸிமாவில் வந்து பாருங்கள், சிலருக்கு அந்த மீன் மேலே தோல் மாதிரி செதில் செதிலாக வருதுல அந்த மாதிரி வரும். சோரியாசிஸ்லேயும் செதில் செதிலாக வரும், இக்தியோசிஸ்லேயும் வரும். அப்போ நம்மளுக்கு ஸ்கின்னை வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்றது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ரெண்டும் ஒன்றும் கிடையாது, ரெண்டுத்துலேயுமே நமைச்சல் ஜாஸ்தி இருக்கும், அவ்வளோதான். இந்த நோய் வந்து ரொம்ப ஆபத்தான விஷயம் நோயாக? இல்லை இல்லை, ஆபத்துலாம் இல்லை. பட் என்னென்னா இன்ஃபெக்ஷன் வந்து இப்போ ஃபஸ்ட்டு கையில் கொஞ்சோண்டு இடத்துல வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது கை ஃபுல்லாக பரவிடும். காலில் வந்துச்சுன்னா கால் ஃபுல்லாக பரவிடும். அவங்களுக்கு அது வந்து இரிட்டேஷன் ப்ரொடியூஸ் பண்ணும், ஒரு காஸ்மெட்டிக் டிஸ்ஃபிகர்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும், மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் ப்ரொடியூஸ் பண்ணுமே தவிர ஆபத்துலாம் ஒன்றும் இல்லை சார். குரோனிக்காக ரொம்ப நாள் இருக்கும், ரொம்ப நாள் கஷ்டப்படுத்தும், அவ்வளோதான். இது அப்படியே பரவக்கூடியது இல்லையா, அதாவது இந்த இடத்துல இப்போ சொரிஞ்சிட்டு இப்போ அதே வந்து வேற இடத்துல நம்ம டச் பண்ணோம்னா அது அங்கே பரவக்கூடியது. அதாவது அவங்களுக்கு ஆட்டோ இன்ஃபெக்ஷன், இது கண்டேஜியஸ் கிடையாது. இப்போது ஒருத்தவங்களுக்கு இருக்குது நம்ம, இப்போ உங்களுக்கு இருக்குது எனக்கு பரவோம் அப்படி கிடையாது. எனக்கு இருக்குது, நானே கீறிட்டுனா எனக்கு ஆட்டோ இன்ஃபெக்ஷன் வரும், மற்றவங்களுக்கு பரவாது, கண்டேஜியஸ் கிடையாது. மேம், எந்தெந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டால் இந்த தோல் நோய் வந்துட்டு அதிகமாகும்? ஆக்சுவலி இன்ஃப்ளமேஷனை எந்தெந்த உணவுலாம் ட்ரிகர் பண்ணுதோ அது வந்து இந்த தோல் நோயை அதிகப்படுத்தும் சார். இன்ஃப்ளமேஷன்னா ரணத்தை எந்தெந்த உணவுகள்லாம் ட்ரிகர் பண்ணுதோ அது அதிகப்படுத்தும். பொதுவாக பாருங்கள், டி செல்ஸும் இம்யூனோக்ளோபுலின் இ, அது ரெண்டும் வந்து இந்த இன்ஃப்ளமேஷனை அதிகப்படுத்தும். அந்த மாதிரி ஃபுட்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். அப்படின்னா என்னென்னா, நிறைய பால் சம்மந்தப்பட்ட பொருள் அவாய்ட் பண்ணணும், கொட்டை வகைக்கு அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய சிக்கனு, ஸ்பைசி ஃபுட்ஸு, இதெல்லாம் வந்து அந்த செல்ஸை வந்து ட்ரிகர் பண்ணும்.
அதே மாதிரி இம்யூனோக்ளோபின் ஈயை வந்து ட்ரிகர் பண்ணும். அதனால் இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும் சார். ஓகே மேம், ஒருத்தங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது எவ்வளோ நாள் இருக்கும்? இது வந்து குரோனிக் டிசீஸ் சார். குரோனிக் டிசீஸ்னால் சில வாரங்கள் இருக்கிறது இல்லை, பல மாதங்கள் சில வருஷங்கள் இருக்கிற நோய் தான் இது. ஆனால் இதில் வந்து பார்த்திங்களன்னா ஒரு குரோனிக் டிசீஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நாள் நாட்பட்ட நோய் குரோனிக் டிசீஸ்னால், அந்த நாட்பட்ட நோயில் வந்து அக்யூட் எக்ஸாசபேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃப்ளாரப்ஸ், திடீர் திடீர்னு அந்த தொந்தரவு வந்து அதிகமாகும். அந்த ஃப்ளாரப்ஸ் வந்து பார்த்திங்களானா சில வாரங்கள் இருக்கும். கரெக்டான ப்ராப்பர் வைத்தியம், வீட்டில் ப்ராப்பரான ஹோம் ரெமடிஸ் அதெல்லாம் எடுக்கும்போது சில வாரங்களில் செட்டில் ஆகிடும். அதிகமான தொந்தரவு சில வாரங்களில் செட்டில் ஆகும், லைட் தொந்தரவு பல வருஷங்களாகவும் செட்டில் ஆகிறதுக்கு. மேம், இந்த தோல் நோய் ப்ராப்ளத்துக்கு வந்து கோகனட் ஆயில் இல்லைனா வேஸ்லின் இது ரெண்டும் போடலாமா? ஆக்சுவலி வேஸ்லின் வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் எக்ஸிமா அசோசியேஷன் வந்து அஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பியோர் பெட்ரோலியம் ஜெல்லி வந்து இது எக்ஸிமாக்கு போடுங்க, போட்டால் அது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. கோகோனட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக போடலாம், எந்த அந்த மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் இருக்கணும் சார், அதனால் தாராளமாக கோகோனட் ஆயில் நெய் கூட போடலாம். ஓகே மேம், இந்த தோல் நோய் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எந்த மாதிரியான இந்தியன் ஃபுட் எடுத்துக்கலாம் நம்ம? இட்லி, இட்லி இட்லி தோசை பழைய சாதம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா தயிர், கூழு, கூழு வந்து ரொம்ப புளிப்பு இருக்கக்கூடாது, கூழு. அதை விட்டால் இந்த குஜராத்திஸ் ஃபுட்டு ஒன்று இருக்குது சார், டோக்லா அப்படின்னு சொல்லுவாங்க, அது டோக்லா அப்படின்னா அந்த கடலைமாவு இட்லி, அவங்க அது முன்னாலேயே வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சு அரைச்சி அதை மறுநாள் செய்வாங்க, நம்ம இட்லி மாதிரி தான். இந்த மாதிரி ஃபுட்ஸ் எடுக்கலாம். ஏன் அப்படி கேட்டிங்கன்னா இதில் வந்து அந்த ப்ரோபயோட்டிக்ஸ் ஜாஸ்தி இருக்கும், முன்னால் அவங்க இது பண்ணி வைக்கிறதுனால ப்ரோபயோட்டிக்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ப்ரோபயோட்டிக்ஸ் நம்ம நிறைய சாப்பிடும்போது என்ன ஆகும்னா நம்ம குடல் வந்து ரொம்ப சுத்தமாகும், குடல் சுத்தாகும் போது ஸ்கின் வந்து நல்லாயிருக்கும், ஸ்கின்ல வந்து ஃப்ளாரப்ஸ் எல்லாமே குறையும். எப்பயுமே ஜென்ரலாகவே வந்து பாருங்கள், ஒருத்தவங்களுக்கு ஸ்கின்னுக்கு என்ன காம்ப்ளிகேஷனாக இருந்தாலும் சார் அவங்களோட ஜிஐடியை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அவங்களோட குடல் சுத்தமாக இருந்துச்சுன்னா ஸ்கின்ல மேனிஃபெஸ்டேஷன்ஸ் கம்மியாகும். குடல் சுத்தமாக இருந்தால் ஸ்கின் நல்லாயிருக்கும், குடல் சுத்தம் இல்லைனா ஸ்கின்ல பிரேக் அவுட்ஸு, இந்த பிம்பிள்ஸு, ஆக்னேஸ் இதெல்லாம் வரும். அதனால் குடல் சுத்தமாக வர எல்லா உணவுகளும் எடுத்துக்கலாம். ஸோ முக்கியமாக நம்மளோட ப்ரோபயோட்டிக்ஸ், இட்லி, இடியாப்பம், இடியாப்பத்தை விட இட்லி நான் சொன்ன இந்த கூழு அதெல்லாம் எடுத்துக்கலாம். ஓகே மேம், இந்த தோல் நோய் ப்ராப்ளத்துக்கு இவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க, இதுக்கு ஏதாவது ஹோம் ரெமடிஸ் ஏதாவது வச்சுருப்பீங்க? இருக்குது சார், இருக்குது. ஆக்சுவலி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு நம்ம கொடுக்கறது, பொதுவாக எல்லா ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ்க்கு ஒரு பிளட் பியூரிஃபையர் கொடுப்பாங்க சார், அது யூஷுவல் ப்ரிஸ்கிரிப்ஷன் டாக்டர்து. அது வந்து நம்ம பிளட் பியூரிஃபையர் மருந்து டானிக் அப்படி குடிக்காமல் நம்ம வந்து உணவில் எடுத்துக்கலாம். அது என்ன அப்படின்னீங்களன்னா பெஸ்ட்டு பிளட் பியூரிஃபையர் வந்து திரிஃபுலா சூர்ணம். திரிஃபுலா சூர்ணம் வந்து இவங்க என்ன பண்ணணும்னா, அந்த திரிஃபுலான்றது ஒன்றும் இல்லை சார், நெல்லிக்காய், தாண்டிக்காய், கடுக்காய் இது மூணும் சேர்ந்தது தான் திரிஃபுலா. இந்த திரிஃபுலா என்ன பண்ணணும்னா காலையில் ஒரு டைம், நைட்டு ஒரு டைம், சின்ன டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் பவுடர் எடுத்து திரிஃபுலா கஷாயம் வச்சு இவங்க குடிக்கணும். அது பனவெல்லம் போட்டும் குடிக்கலாம், இல்லை சும்மாவும் குடிச்சிக்கலாம், சரிங்களா? அது ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படி கேட்டிங்களன்னா இந்தியன் சர்சப்பரில்லா அப்படின்னு சொல்லுவாங்க, அது என்னென்னா இந்த நன்னாரி இருக்குல்ல, நன்னாரி, அந்த நன்னாரிக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிமாவை நல்ல ஒரு வாஸ்ட் டிஃப்ரென்ஸ், அதில் ஏற்படுற பாதிப்புகளில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வர ஒரு கெப்பபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த நன்னாரி, நன்னாரினா இப்போ நம்ம கடையில் விற்கிற நன்னாரி சர்பத்து வாங்கக்கூடாது, அது நிறைய அந்த சுகர் சிரப்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, நம்ம நன்னாரியாக வாங்கி நம்மளே சர்பத் பண்ணிக்கலாம். வேர்காய வச்சு குட்டி குட்டியாக வெட்டி பவுடர் பண்ணி வச்சுக்கணும், அதை நம்ம சர்பத்தாவோ இல்லை கஷாயமாவோ போட்டு குடிக்கணும் காலையில் நைட்டு. அதே மாதிரி இவங்க இது சாப்பிட்றது அப்படி பார்த்திங்கன்னா மெயினாக வந்து வாழைப்பழம் சாப்பிட்லாம். வாழைப்பழம் வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசியம் ஜாஸ்தி இருக்குது, பொட்டாசியம் ஜாஸ்தி இருக்கிறதுனால அந்த இன்ஃப்ளமேஷன், ஆல்ரெடி சொன்னேன் பார்த்திங்களா இம்யூனோக்ளோபுலின் ஈயும் இந்த இன்ஃப்ளமேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுற ஏஜென்ட்ஸை தடுக்கிற கெப்பாசிட்டி அந்த பொட்டாசியமுக்கு இருக்குது. ஸோ அதை எடுத்துக்கலாம். பப்பாயை எடுத்துக்கலாம். பப்பாயில் வந்து பார்த்திங்கன்னா பப்பைன் அண்டு கைமோ பப்பைன் அப்படின்ற ரெண்டு மூலக்கூறு இருக்குது, அந்த ரெண்டு மூலக்கூறும் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸிமாவில் ஏற்படுற ஃப்ளாரப்ஸை வந்து கம்மி பண்ணும். திடீர் திடீர் பிளிஸ்டர்ஸ் ஆகிறது, பயங்கரமாக நமைச்சல் எடுக்கிறது, அந்த எக்ஸாசபேஷன் சொன்னீங்க பார்த்திங்களா, அது வந்து குறையும். அதுக்கப்புறம் இவங்க டாப்பிக்கெலாம் வந்து ஒன்று நெய், இல்லை கோகோனட் ஆயிலு, இல்லைனா ஆலோவேரா ஜெல்லு சார், பெஸ்ட்டு சூத்தனிங் ஏஜென்ட். ஆலோவேரா ஜெல் நம்ம வீட்லேயும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், இல்லை கடையில் ஆர்கானிக்காகவும் வாங்கி ஒரு நாளைக்கு 5 முறை 6 முறை ஆலோவேரா ஜெல் வந்து உடம்பு ஃபுல்லும், எங்கே இப்போ கையில் எக்ஸிமா இருக்குன்னா கை ஃபுல்லும் அப்ளை பண்ணிக்கணும். அந்த கையில் எங்கே எக்ஸிமா இருக்கோ அந்த இடத்துல அந்த ஈரப்பதத்தை வந்து அவங்க லாக் பண்ணி வைக்கணும். அப்போ அந்த எக்ஸிமாவில் நமைச்சல்லாம் வராது, நமைச்சல் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ கையில் இருக்குன்னா கையில் மட்டும் அப்ளை பண்ணக்கூடாது, கால்லையும் சேர்த்து அப்ளை பண்ணணும், ஏன்னா கால்லையும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு, அதனால் அதை அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடணும், சரிங்களா? அதே மாதிரி ட்ரெஸ் அப்படின்னு எடுத்திங்களானே உங்கள் கம்ஃபர்ட்டான ட்ரெஸ்ஸிங்ஸ், அழகான ட்ரெஸ்ஸிங்ஸ் போடுறது அப்படின்றத விட கம்ஃபர்ட்டான ஹெல்த்தியான ட்ரெஸ்ஸிங்ஸ் போடணும். ஸோ ஆல்வேஸ் காட்டன், காட்டன் தான் யூஸ் பண்ணும், ஓகேங்களா? அதே மாதிரி காலையில் ஒரு முறை, நைட்டு ஒரு முறை குளிச்சிடணும். குளிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சோப்பு எந்த கெமிக்கலும் இவங்க யூஸ் பண்ணக்கூடாது, இவங்க குளியல் பொடி மாதிரி வச்சுக்கலாம். குளியல் பொடின்னா நாங்கள் வந்து இப்போ என்னோடய கிளினிக்கல் ப்ராக்டிஸில் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா
குளியல் பொடி வந்து எதை போட்டு எடுக்க சொல்லுவேன் அப்படின்னா, இந்த பயிருக்கு பார்த்தீங்களா பச்சை பயிறு க்ரீன் கிராம், அந்த க்ரீன் கிராம் ஒரு கிலோ எடுத்துக்க சொல்லுவோம் சார். அதுக்கப்புறம் வந்து வேப்பிலை 100 கிராமு, மஞ்சிஷ்டா அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் கேட்டாலே கிடைக்கும் மஞ்சிஷ்டா அப்படிங்கிறது, மஞ்சிஷ்டா, ரோஜா முக்கு, ஆரஞ்சு தோல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சந்தனம், லேடிஸாக இருந்தால் மஞ்சள், லேடிஸ் இல்லை ஜென்ஸாக இருந்தால் மஞ்சள் அவாய்ட் பண்ண சொல்லிவிடும், சந்தனம், இது கூட குப்பமீனி இலை தெரியுங்களா, அந்த குப்பமீனி இலை, இது எல்லாமே 100 கிராம் எடுத்துக்கணும். 1 கிலோ அந்த பச்சை பயிறு எல்லாத்தையும் நல்லா வந்து ட்ரை பண்ணிவிட்டு காய வச்சுட்டு அரைச்சிடணும். அரைச்சிட்டு அதை ஜெலிச்சிடணும் சார். ஜெலிச்சிட்டு அந்த ஃபைன் பவுட்ரு மட்டும்தான் எடுக்கணும், ரொம்ப சன்னமாக இருக்க பவுடர் மட்டும்தான் இருக்கணும். அந்த மேலே கோர்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, ரஃப்பாக இருக்கிறதுலாம் எடுக்கக்கூடாது. ஏன்னா இவங்க ரஃப்பாக இருக்கிறத போய் போட்டு தேய்ச்சாங்கன்னா அந்த லீஷன்ஸ் வந்து அக்ரவேட் ஆகிடும், அதிகம் ஆகிடும். அப்போ அந்த கோர்ஸ் பவுடரை அவங்க வேறு யாராவது குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபைன் பவுடர் ஒவ்வொரு முறை குளிக்கிறதுக்கு முன்னாடியும் தேங்காய் எண்ணெய், நல்ல இவ்வளோ தேங்காய் எண்ணெய் எடுத்து உடம்பு ஃபுல்லும் அப்ளை பண்ணிட்டு சொல்லுவோம். ஒரு 1/2 மணி நேரம் ஊறணும், முடிஞ்சால் 1/2 மணி நேரம் ஊறணும். ஊறிட்டு அதுக்கப்புறம் இந்த பாத்திங் பவுடரோடலையும் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டு சொல்லுவோம். தேங்காய் எண்ணெய் போட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு ஒரு சந்தன கன்சிஸ்டன்சி வச்சு அதை தேய்ச்சி குளிக்கணும். காலையில் 1 முறை, நைட்டு 1 முறை அதை தேய்ச்சி குளித்தா ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ், முக்கியமாக அந்த நமைச்சல் வந்து சர்ருன்னு குறையும் சார், நமைச்சல் குறையும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக இவங்க இந்தியன் சர்சப்பர் இல்லை எடுத்துகிட்டு திருஃபிளா எடுக்கும்போது பார்த்தீங்களான்னா அந்த ஃப்ளாரப்ஸும் இருக்காது. கண்டிப்பாக இப்போ ஒரு டாக்டர் போய் பார்த்து மருந்து சாப்பிட்ணும், நிறைய செலவு பண்ணும் அப்படின்ற நெசசிட்டி கிடையாது. வீட்லேயே உங்களால் ஓரளவுக்கு, எனக்கு குரோனிக் டிசீஸ் இது ரொம்ப நாள் இருக்க போகுது, ரொம்ப நாள் வந்து பொதுவாக ஸ்கின்ல எந்த மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வந்தாலும் சார் ரொம்ப குரோனிக்காக தான் இருக்கும். அதனால தான் பாருங்கள் எல்லா டாக்டர்ஸை விட டெர்மட்டாலஜிஸ்ட்க்கு வந்து பேஷண்ட்ஸ் வந்து ஜாஸ்தி இருப்பாங்க. ரீசன் என்னென்னா, ஒரு பேஷண்ட், இப்போ நான் வந்து ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன் இருக்க ஒரு பேஷண்ட், ஒரு தோல் டாக்டர்கிட்ட நான் போகிறேன், நான் வருஷக்கணக்காக போவேன், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை 3 வருஷம் 4 வருஷம் அப்படி போவேன். ஏன்னா டெர்மட்டாலஜிக்கு மட்டும் 2 டாக்டர்ஸ்க்கு வந்து நிறைய கேஸ் இருக்கும். ஒன்று அதாவது போய் உட்காந்தா ஓபி நிறைய இருக்கும், ஏன்னா வந்தவங்களே திரும்பி திரும்பி வருவாங்க. ஒன்று டெர்மட்டாலஜிஸ்ட், இன்னொன்று சைக்காட்ரிஸ்ட். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேட் ஆகும், ஹீலிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப லேட் ஆகும். அதனால் இந்த டெர்மட்டாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா தோல் நோயும் வந்து 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் இருக்கும். அவ்வளோ நாள் அவங்க வைத்தியம் பண்ணுறது, இந்த மாதிரி ஹோம் ரெமடிஸ்லாம் உங்களால் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரிலாம் பண்ணால் ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஓகே மேம், இந்த ஓகே மேம் இந்த தோல் நோய் பிரச்சனைக்கு வந்துட்டு ஹோமியோவில் ஏதாவது, ஹோமியோவில் அகைன் நிறைய மெடிசன்ஸ் இருக்குது சார். பொதுவாக வந்து ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் அப்படின்னாலே நிறைய ஹோமியோ டாக்டர்ஸ் வந்து சல்ஃபர் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சல்ஃபர்ன்றது அந்த கந்தகம், அந்த மாதிரி அந்த மெடிசன் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்து இது வரைக்கும் என்னோடய கிளினிக்கல் ப்ராக்டிஸில் ஒரே ஒரு பேஷண்ட்டு கூட நான் சல்ஃபர் கொடுத்ததே இல்லை. ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து ஹோமியோ ஆல்ரெடி வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்த பேஷண்ட்ஸ் வந்து கேட்பாங்க ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷனை, மேடம் நீங்கள் சல்ஃபர் கொடுப்பீங்களா, ஏம்மா கேட்குறீங்க, இல்லை நான் நிறைய சல்ஃபர் சாப்பிட்டுட்டேன் அதனால் கேட்குறேன், நான் சல்ஃபரே கொடுக்க மாட்டேம்மா அப்படிம்ப. ஏன்னா எல்லா ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸும் சல்ஃபர் அப்படின்ற ஒரு ட்ரக்கில் கவர் ஆகும் சார். அதனால் சல்ஃபர் வந்து நிறைய அப்யூஸ் ஆகும், நிறைய பேர் வந்து டாக்டர்ஸே சல்ஃபரை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் சல்ஃபர் தான் நம்ம எடுக்கணும் அப்படின்றது இல்லை சார், பிளட் பியூரிஃபையர்ஸ் நிறைய இருக்குது, எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ், இச்சினிஷியா அந்த மாதிரி க்யூ இருக்குது, உள்ளுக்குள்ளே நிறைய ஹோமியோபதி மெடிசன்ஸ் இருக்குது, அதில் சாப்பிடும்போது ஈஸியாக ஹீல் பண்ணிக்கலாம், சல்ஃபர்ன்றது நெசசிட்டி இல்லை. ஓகே மேம், சூப்பர். இந்த தோல் நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க, அதே மாதிரி வந்து ஹோம் ரெமடிஸ் கூட சொன்னீங்க. ஸோ உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா மேம் சொன்ன மாதிரி ஹோம் ரெமடிஸ் யூஸ் பண்ணுங்கள், தோல் நோய் பிரச்சனையிலேருந்து உங்களை பாதுகாப்பாக பார்த்துங்க, ஸ்கின்னை பல பலன்னு வச்சிங்க, ஆரோக்கியமாக இருங்க. ரொம்ப நன்றி மேம். இதே மாதிரி அடுத்த இன்னொரு பதிலாக வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாஷா, வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா, இல்லை வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது மேம்கிட்ட பேசணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா, கீழே டிஸ்பிளே நம்பர் ஓடிட்டுருக்கு, அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். நன்றி.